Hi friends, நீங்க இந்த வீடியோல என்ன பார்க்க போறீங்கன்னா முக்கியமான DevOps tools. நீங்க இந்த DevOps toolsலாம் யூஸ் பண்ணலைனாலும் அட்லீஸ்ட் உங்க ஃப்ரீ டைம்ல கத்துக்கிறது நல்லது. கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒரு சாஃப்ட்வேரை கிரியேட் பண்றதுல இருந்து அதை ரன் பண்ற வரைக்கும் என்னென்ன சாஃப்ட்வேர்லாம் யூஸ் பண்றோம்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு டூல்ஸா பார்ப்போம். First tool பாத்தீங்கன்னா Gradle. இது ஒரு சாஃப்ட்வேர் பில்ட் டூல். இந்த Gradle யூஸ் பண்ணி நம்ம சாஃப்ட்வேர் ப்ராடக்ட்டை ஒரு JAR இல்லனா Docker இமேஜா பில்ட் பண்ண முடியும். நீங்க மேவனும் யூஸ் பண்ணலாம், பட் ஆனால் Gradle வந்து கொஞ்சம் பாப்புலரா இருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா GitHub. ஒரு சாஃப்ட்வேர் டீம் வந்து சாஃப்ட்வேரை கிரியேட் பண்ண பிறகு அது ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணுவாங்க. உங்க சாஃப்ட்வேர் கோடை ஸ்டோர் பண்றதுக்கு உதவி செய்யும் ஒரு டூல் தான் இந்த GitHub. இந்த GitHub யூஸ் பண்ணி உங்க ப்ராடக்டுடைய ஹிஸ்டரியை நீங்க பார்க்க முடியும். உங்கள் சேஞ்சஸ்லாம் நீங்கள் ட்ராக் பண்ண முடியும். சில பேர் Bitbucketடும் யூஸ் பண்ணுறாங்க, பட் GitHub வந்து கொஞ்சம் பாப்புலராக இருக்குது. தேர்டு பார்த்தீங்கன்னா செலினியம் ஒரு டெஸ்ட் ஆட்டோமேஷன் ஃப்ரேம் ஒர்க். உங்கள் வெப் அப்ளிகேஷனுக்கு ஆட்டோமேட்டட் டெஸ்ட் எழுதுறதுக்கு இந்த செலினியம் யூஸ் பண்ணுவாங்க. ஜாவா, ரூபி, பைத்தான், PHP இந்த ஃப்ரேம் ஒர்க் யூஸ் பண்ணி உங்களால் டெஸ்ட் கேஸஸை எழுத முடியும். டெஸ்ட் கேஸஸை ஆட்டோமேட் பண்ணுறதுக்கு இந்த செலினியம் டூல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா Jenkins. இந்த Jenkins வந்து ஓப்பன் சோர்ஸ் கண்டினியூஸ் இன்டெகிரேஷன் டூல். இந்த Jenkins யூஸ் பண்ணி நம்மளால் ஒரு பில்டு பைப் லைனை கிரியேட் பண்ண முடியும். இந்த பில்டு பைப் லைனில் நிறைய ஸ்டேஜஸ் நம்மளால் கிரியேட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் பில்ட், டெஸ்ட், அதுக்கப்புறம் நம்ம கோடை வந்து டிப்ளாய் பண்ணுறதுக்கு இந்த பில்டு பைப் லைனை யூஸ் பண்ண முடியும். இந்த பில்டு பைப் லைனுக்கு நிறைய டூல் இருக்குது, கன்கோர்ஸ், டிராவேஸ்ன்னு சொல்லி, பட் Jenkins வந்து கொஞ்சம் பாப்புலராக இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டாக். நம்மளோட சாஃப்ட்வேர் ப்ராடக்ட்டுக்கு தேவையான எல்லா டிபெண்டன்ஸையும் சேர்த்து ஒரு டாக்கர் இமேஜை நம்ம பில்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் இந்த டாக்கர் ஹப்பில் புஷ் பண்ணிவிடுவோம். ஸோ தட் இந்த டாக்கர் இமேஜஸை நம்ம எந்த சர்வரில் வேணாலும் ஃபாஸ்ட்டாக ஈஸியாக டிப்ளாய் பண்ண முடியும். ஸோ டாக்கர் ஹப்மா நிறைய டூல் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் AWSல ஈஸியார்னு சொல்லியிருக்கு, பட் டாக்கர் வந்து கொஞ்சம் பாப்புலராக இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா Kubernetes. இது ஒரு கண்டெய்னர் ஆர்கஸ்ட்ரேஷன் டூல். நம்மளுடைய சாஃப்ட்வேர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் கண்டெய்னர்ஸில் ரன் ஆகிட்டு இருக்கும். இந்த கண்டெய்னர்ஸை மானிட்டர் பண்ணுறதுக்கும் மேனேஜ் பண்ணுறதுக்கும் உதவி செய்யும் ஒரு டூல் தான் பார்த்தீங்கன்னா இந்த Kubernetes. Kubernetes பற்றி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன், உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் போய் கற்றுக்கலாம். செவன்த் பார்த்தீங்கன்னா Chef இல்லைனா Puppet. இந்த டூலை யூஸ் பண்ணி நம்மளால் கான்ஃபிகரேஷன்ஸை மேனேஜ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுடைய டிப்ளாய்மெண்ட் சர்வரில் சில கான்ஃபிகரேஷன்ஸை நீங்கள் சேஞ்ச் பண்ணணும்னா இந்த Chef Puppet யூஸ் பண்ணி உங்களால் சேஞ்ச் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை ஒரு கோடாக ஸ்டோர் பண்ணுறதுக்கு இந்த Chef Puppet யூஸ் பண்ணலாம். சப்போஸ் வேறு ஒரு ரீஜனில் உங்களோட சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன்ஸை டிப்ளாய் பண்ணணும்னா ரொம்ப ஈஸியாக இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை க்ரியேட் பண்ண முடியும். ஏன்னா உங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்ஃபர்மேஷனை நீங்கள் கோடாக ஸ்டோர் பண்ணியிருக்கீங்க. இன்னொரு ஒரு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்கள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் என்னெல்லாம் சேஞ்சஸ் ஆகிருக்குன்னு சொல்லி உங்களுடைய கோடை நீங்கள் ட்ராக் பண்ணி பார்க்க முடியும். எயித்து பார்த்தீங்கன்னா ELK ஸ்டாக். Elasticsearch, Logstash, Kibana. ப்ரொடக்ஷனில் பார்த்தீங்கன்னா உங்கள் அப்ளிகேஷன்ஸ்லாம் லாக்ஸ் ஜென்ரேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இந்த ஜென்ரேட் பண்ணுற லாக்ஸ்லாம் வந்து நம்ம ஒரு டேட்டா பேஸில் ஸ்டோர் பண்ணுவோம். சப்போஸ் உங்கள் அப்ளிகேஷனில் ஏதாவது இஷ்யூ இருந்துச்சுன்னா இந்த லாக்ஸை நம்ம வியூ பண்ணி என்ன இஷ்யூன்னு சொல்லி செக் பண்ண முடியும். ஸோ ப்ரொடக்ஷனில் இருக்க உங்கள் அப்ளிகேஷன்ஸை டீபக் பண்ணுறதுக்கு இந்த ELK ஸ்டாக் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நைன்த் பார்த்தீங்கன்னா Grafana, Datadog, Nagios. ப்ரொடக்ஷனில் உங்கள் அப்ளிகேஷன்ஸ்லாம் பர்ஃபார்மன்ஸ் மெட்ரிக்ஸ் ஜென்ரேட் பண்ணிட்டு இருப்பாங்க. உங்கள் சாஃப்ட்வேர் ப்ராடக்ட் வந்து ஒழுங்காக ரன் ஆகிட்டு இருக்கான்னு சொல்லி இந்த பர்ஃபார்மன்ஸ் மெட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி சில டேஷ்போர்ட்ஸை நம்ம கிரியேட் பண்ண முடியும். உங்கள் அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் கம்ப்ளீட்டாக நம்மளால் மானிட்டர் பண்ண முடியும். இந்த மாதிரி மானிட்டர் பண்ணுறதுக்கு உதவி செய்யும் டூல்ஸ் தான் பார்த்தீங்கன்னா Grafana, Datadog, Nagios. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா Slack டூல். இது வந்து கம்யூனிகேஷனுக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம். நம்ம அப்ளிகேஷன்ஸில் ஏதாவது இஷ்யூ இருந்துச்சுன்னா நம்ம வந்து அலர்ட்டிங்காக இந்த Slackை நம்ம யூஸ் பண்ணலாம். எப்பொழுதுமே டீம் வந்து இந்த டேஷ்போர்டை பார்த்துட்டே இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஏன்னா அவங்க வந்து ஃபீச்சர் டெவலப்மெண்ட்டில் இன்வால்வ் ஆகிருப்பாங்க. ஸோ டேஷ்போர்டை எப்பொழுதும் பார்த்துட்டே இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. நம்ம என்ன பண்ணலாம், நம்ம சிஸ்டத்தை வந்து நமக்கு அலர்ட் பண்ணுற மாதிரி செட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம அப்ளிகேஷனில் ரெஸ்பான்ஸ் கோட் 500 வந்து நிறைய வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ நம்ம வந்து த்ரெஷ்ஹோல்ட் செட் பண்ணலாம். சரி, 100 times மேலே இருந்துச்சுன்னா அந்த அப்ளிகேஷனில் பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லி நம்ம அலர்ட் செட் பண்ணலாம். ஸோ ஒரு பர்டிகுலர் அப்ளிகேஷனில் 500 ரெஸ்பான்ஸ் கோட் வந்து 100 times மேலே போச்சுன்னா நமக்கு ஸ்லாக்கில் நோட்டிஃபை பண்ணிவிடுவாங்க. ஸோ உடனே டீம் வந்து இந்த ஸ்லாக் நோட்டிஃபிகேஷன்ஸ் அந்த அப்ளிகேஷனில் என்ன பிரச்சனைன்னு சொல்லி அதை சால்வ் பண்ணுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம சில பேசிக்கான DevOps டூல்ஸ் பார்த்துருக்கோம். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட் அண்ட் ஆல் த பெஸ்ட் ஃபார் யுவர் கெரியர். தேங்க்யூ.